வணக்கம். விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பிறந்த நாள் இன்று. 29 ஆண்டுகள் தான் அவர் வாழ்ந்தார். 200 படங்களில் அவர் எழுதிய பாடல்கள் இன்றும் வரலாற்று வரிகளாக நிலைத்து போய் இருக்கின்றன. புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் மாணவர் அவர். அவர் திருமணம் செய்து கொண்டதும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தலைமையில்தான். மக்கள் கவிஞர் என்ற பட்டத்தை அவருக்கு தந்தவர் மறைந்த பொதுவுடைமை தலைவர் ஜீவானந்தம் அவர்கள். அவர் குடும்பமே ஒரு கவித்துவ குடும்பம். அவருடைய அண்ணன் ஒரு கவிஞர், கிராமத்து பாடகர். மற்றொரு சகோதரர் கவிஞர், ஓவியர். அவர் மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக பல பாடல்களை பாடியிருக்கிறார். உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மூடர்களுக்கு முன்னால் நாம் கதறி என்ன பதறி என்ன, ஒன்றுமே நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளா என்று வேதனைப்பட்டார். சின்னப்பயலே சின்னப்பயலே செய்தி கேளடா, வேப்பமர உச்சையில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் தேவையற்ற பேச்சுகளை வேடிக்கையாக கூட நீ நம்பிவிடாதே என்று சிறுவர்களுக்கு பகுத்தறிவை எடுத்துச் சொன்னார். பல சாதி எதிர்ப்பு கருத்துக்களையும் அவர் பாடினார். தனிவுடைமை கொடுமைகளை தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா, தானாக மாறும் எல்லாம் என்பது பழைய பொய்யடா என்று சொன்னார். ஒரு கவிஞர் பட்டுக்கோட்டையரை பற்றி அழகாக இப்படி சொன்னார். கூழுக்கு பாடினான் கம்பன் என்றால் நீ கூழையே பாடினாய், குப்பை மேட்டு கோழியை பாடினாய் கொள்கை கவிஞனே என்று சொன்னார். நன்றி, வணக்கம்.